ஹாய் ஹலோ, பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம பின்னாடி பேக்ரவுண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, செலவு இல்லாமல் வீட்லேயே நீங்கள் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறீங்களா, செஞ்சாயிருச்சா? இப்போ பாருங்க, செஞ்சாயிருச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம வீடியோவில் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இதுக்கு வந்து செலவழிச்சது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 50 ரூபீஸ், 50 ரூபா. ஓகேவா? 50 ரூபா செலவழித்து நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்டாக சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படின்றத வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த பாருங்க நண்பர்களே, ஒரு துணி வாங்கியிருக்கேன். துணி வாங்கி ஆணி அடித்து மாட்டியிருக்கேன். 50 ரூபாய்க்கு இந்த துணி வாங்கினேன். அதே மாதிரி இந்த மூலையிலையும் வந்து ஆணி அடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த கீழே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஆணி அடிச்சிருப்பேன். அந்த துணியை வந்து இப்படி மாட்டிட்டேன் எனக்கு பின்னாடி. ஓகேவா? 50 ரூபா தான் அது. மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, என்னோடய இந்த இடத்துல மொபைலை நான் வச்சு லைட் அங்கே ஒரு லைட் வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல மொபைலை வச்சுட்டு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். மேலே இதுக்கு மேலே ஒரு லைட் இருக்குது. ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது நண்பர்களே, இவ்வளோதான். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 50 ரூபா செலவழித்து இந்த மாதிரி நீட்டாக வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். ஓரளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் வீடியோ வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக கிடைக்கும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி இது பவர் டைரக்டரில் எடிட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மறக்காமல் என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வர வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாய்.